ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடம் ஒன்றில் கற்பித்து கொண்டிருந்தார். 18 ஆண்டுகளாய் தீய ஆவி பிடித்து உடல்நலம் குன்றிய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் சிறிது நிமிர முடியாதவாறு கூண் விழுந்த நிலையில் இருந்தார். இயேசு அவரை கண்டு அருகே கூப்பிட்டு, அம்மா, உமது நோயிலிருந்து நீர் விடுவிக்கப்பட்டுள்ளீர் என்று கூறி தம் கைகளை அவர் மீது வைத்தார். உடனே அவர் நிமிர்ந்து கடவுளை போற்றி புகழ்ந்தார். இயேசு ஓய்வு நாளில் குணமாக்கியதை கண்டு தொழுகைக்கூட தலைவர் கோபம் கொண்டு மக்கள் கூடத்தினரை பார்த்து, வேலை செய்ய 6 நாட்கள் உண்டே, அந்நாட்களில் வந்து குணம் பெற்று கொள்ளுங்கள், ஓய்வு நாளில் வேண்டாம் என்றார். ஆண்டவரோ அவரை பார்த்து, வெளிவேடக்காரரே, நீங்கள் ஒவ்வொருவரும் ஓய்வு நாளில் தம் மாட்டையோ கழுதையோ தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் தண்ணீர் காட்டுவதில்லையா? பாருங்கள், ஆபிரகாமின் ஆளாகிய இவரை 18 ஆண்டுகளாய் சாத்தான் கட்டி வைத்திருந்தான். இந்த கட்டிலிருந்து இவரை ஓய்வு நாளில் விடுவிப்பது முறையல்லையா என்று கேட்டார். அவர் இவற்றை சொன்னபோது அவரை எதிர்த்து அனைவரும் வெட்கப்பட்டனர். திரண்டிருந்த மக்கள் எல்லோரும் அவர் செய்த மாட்சிக்குரிய செயல்களை அனைத்தையும் குறித்து மகிழ்ச்சியடைந்தனர். லூக்கா நற்செய்தி 13:10-17 முடியும் இறைமுத்துக்கள். இந்திய பல்லவி, ஆண்டவராம் நம் இறைவனை மீட்பளிக்கும் கடவுள். ஆமேன்.